ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல். இன்றைக்கு குமரி கேரளா ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூரில் ஏசிஎஸ் லேஅவுட்டில் ஏசிஎஸ் லேஅவுட்டில் புதுசாக வந்து செந்தூர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செந்தூர் அப்படிங்கிறது தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இனாகுரல் ஆஃபராக வந்து அக்டோபர் 19 வந்து வடை 1 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க, அக்டோபர் 20 மசால் தோசை 1 ருபி, அக்டோபர் 21 வந்து பொங்கல் 1 ருபி கொடுத்துருந்தாங்க. சரி, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, போய் எப்படி இருக்குது கன்சை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சுற்றிட்டு வந்துடலான்ட்டு போனோம். ஸோ இந்த பட்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னே சரி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஊரில் நம்ம நாகர்கோவில் சைடில் நாங்கள் குழிப்பணியாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லி மாவில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா என்ன அந்த சும்மா டிசைன் அந்த வியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே போனோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வந்து ரூம் ரூமாக இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு வீடு தான், ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது. ஸ்டாண்டிங்காக சாப்பிட்டுக்கலாம், உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரோட்டில் போய் சும்மா வியூ பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரியும் இருந்துச்சு. இதுதான் பட்டு அப்படிங்கிற இது. அப்புறம் இந்த பக்கம் வந்து பரோட்டா போட்டுட்ருந்தாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன, எல்லாமே வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் அப்படிங்கும்போது பரோட்டா வந்து வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பரோட்டா எதுவும் பெருசாக வெஜ் ஹோட்டலில் ட்ரை பண்ணுறது கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னாகிற சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி தோசை, சர்க்கரை பொங்கல், அப்போ அந்த குழிப்பணியாரம் மாதிரி இருந்துச்சு இல்லையா பட்டு, அந்த இது ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் ஓரளவு ஓகேவான ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பெங்களூரை பொறுத்தவரையில் சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோட்டல்ஸும் இருக்குது, ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸும் இருக்குது, ஹை ப்ரைஸும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.